ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்க பிளவுஸு இதோட பேக் நெக் போர்ஷனில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு சைடு மட்டும் இந்த டிசைன் வர மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பேக் நெக்கில் ஒரு சைடு மட்டும் இந்த ஒர்க் வர மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ட்ரேஸிங் ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு ஒயிட் கார்பன் வச்சு அதில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எயிட்டீன் இன்ச் ரவுண்ட் ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரேஸிங் ஷீட்டு ஸோ இந்த டிசைன் வந்து இந்த ட்ரேஸிங் ஷீட்டில் ஒரு ஹாஃப் தான் நமக்கு வேணும் ஸோ அதனால் ஒரு ஹாஃப் மட்டும் ட்ரேஸ் பண்ணி அதில் வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் இருக்குது ஸோ அந்த ஃப்ளார் வந்து நமக்கு வர்றது இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏ ஒரு பேப்பரில் வந்து நம்ம அந்த ஃப்ளார் டிசைனை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கொடி மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கெல்லாம் அந்த டிசைன் வேணுமோ அதை வந்து இந்த ட்ரேசிங் ஷீட் மேலே இப்படி வச்சு நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தா இல்லையா அந்த ட்ரேஸிங் ஷீட்டுக்கு அடியில் வந்து இந்த ஃப்ளார் வச்சுட்டு நம்ம அப்படியே ட்ராப் பண்ணோன்னா நமக்கு எல்லா ஃப்ளாருமே வந்து ஒரே சைஸில் கிடைக்கும் ஸோ அதுக்கு காமனாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கணும் இந்த ஃப்ளாரு அப்புறம் இந்த லீவ்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக காமனாக ஒன்று வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல அதை நம்ம வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கொடி டிசைனுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அழகாக ட்ரேஸ் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இதில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாரல் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம் ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி போடுவோமோ அதை அதை தான் வந்து போட போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து லேசி ரைஸி மாதிரி கொடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம த்ரெட்டை கீழே கொடுத்துட்டு அதில் ஹோல் பண்ணிக்கணும் த்ரெட்டை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணும் ஸோ கீழே வந்து பக்கமாக கொடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம தள்ளி எடுக்கணும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே கொடுக்கணும் மேலே வந்து அந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் தள்ளி எடுக்கணும் ஸோ அப்போனா நம்ம அந்த ஃப்ளாரல் டிசைனில் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து மாறாமல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாகவே கிடைக்கும் ஸோ க்ராஸ் ஆகிடக்கூடாதுலேயே த்ரெட்டு ஸோ அதனால் கீழே வந்து பக்கம் பக்கமாக கொடுக்கணும் மேலே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்துக்கணும் ஸோ அந்த த்ரெட்டில் வந்து அந்த நீடில் அந்த நம்ம த்ரெட்டு வந்து ஹோல்டாக இருக்க மாதிரி பார்த்து அப்படியே கொடுத்துட்டே வர வேண்டியது தான் ஸோ இதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸோ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கீழே நம்ம நீடில் இறக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை மறுபடியும் மேலே எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருந்தோம்ல அதுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து அந்த ஸ்டிச்சோட அந்த எண்டில் ஒரு த்ரெட்டு வரும்ல அந்த த்ரெட்டுக்குள்ளே கொடுத்து நம்ம நீடலை வந்து மேலே எடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த கிளாத்துக்குள்ளே நம்ம நெடில் போயிட வேண்டாம் ஸோ நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளேயே கொடுத்து நீடில் எடுக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தேன் சில்க் த்ரெட்டில் சிக்ஸ் ஸ்டான்ஸ் வந்து எடுத்திருந்தேன் நீடல் நம்பர் ஃபோர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பெல் பிராண்டில் நெடல் நம்பர் ஃபோர் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்போஸ்டாக அழகாக தெரியும் ஸோ இதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் டபுள் பட்டன் ஹோல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டு இருக்குல்லையோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து டுவெல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தேன் ஏன்னா கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எம்போஸ்டு லுக் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரிச்சில் ஸோ அதுக்காக வந்து டுவெல் ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுக்குமே வந்து நிடல் நம்பர் ஃபோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம பென்சில் ஏதோ ஒரு பென்சில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண கொடுத்துட்டு அந்த சைடு வந்து நம்ம த்ரெட்டை வந்து கீழே இறக்கிறணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிச் வந்து சென்டரில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த லைனை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ அந்த லைனுக்கு பேஸ் பண்ணி இந்த சைடு ஒரு ரெண்டு ஸ்டிச்சும் இந்த சைடு ஒரு ரெண்டு லைன் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்தோன்னா ஒரு அஞ்சு தடவை நம்ம த்ரெட்டை வந்து வைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பென்சில் ஸோ பார்த்திங்கனா தெரியும் நம்ம ஸ்டிச்சஸும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க மாதிரி பார்த்து கொடுக்கணும் ஸோ இது வந்து இல்லாமல் அந்த த்ரெட்டு வந்து ஈவனாக மேலே வர்ற மாதிரி பார்த்து கொடுக்கணும் ஏதாவது த்ரெட்டு வந்து தூக்கிட்டுருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லா த்ரெட்டுமே வந்து ஈவனாக அந்த பென்சில் மேலே படிஞ்சிருக்க மாதிரி பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கீழே நமக்கு எங்கே அந்த பட்டு முடியுமோ அந்த இடத்துலேருந்து நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பென்சிலை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டு எடுத்துட்டு திருப்பி நம்ம நீடில் எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு அந்த அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும் ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அழகாக ஒரு பட்டு மாதிரி கிடச்சிரும் அழகாக இருக்கில்ல இந்த ஸ்டிச் இந்த இது வந்து பட்டுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் கூட நம்ம மேக் பண்ணலாம் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டிருந்தோம்ல அதுக்கு மேலே அந்த எண்டில் மட்டும் ஒரு பீட் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக அது இதுவுமே வந்து டுவெல் ஸ்டாண்ட்ஸ் இருக்க த்ரெட்டே தான் ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு அந்த த்ரெட்டை வந்து கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரெட்டு கிடைக்கும் இல்லையா அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு நம்ம நீடில் மேலே திருப்பி எடுத்துக்கணும் எடுத்துட்டோன்னா அந்த சைடு வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நம்ம கிடச்சிருக்கோம் ஸோ அந்த வி ஷேப்பில் ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் நீடில் உள்ள கொடுத்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வர மாதிரி அதை வாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே த்ரெட்டை மேலே எடுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக ஒரு பீட் மாதிரி ஒரு ஸ்ட்ரிச் கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அழகாக பீடு வந்து கோர்த்து வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து பீட் ஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம போடுறது எல்லாமே வந்து அந்த த்ரெட்டு மேலே தான் நம்ம வைன் பண்ணி எடுக்கிறோம் நம்ம நிழில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஃபேப்ரிக் குள்ளே நம்ம நிடல் வந்து போகவே போகாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே தான் நம்ம நீட்டில் வந்து கொடுக்கணும் ஸோ பாருங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடலில் கொடுத்து கீழே இழுக்கிறோம் இழுக்கும்போது ஒரு வி ஷேப்பில் ஒரு லைன் கிடைக்கும் அதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுக்குள்ளே நீளில் கொடுத்துட்டு நீடல் கடியில் த்ரெட்டு வர்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை அந்த சைடு இழுத்துடணும் இழுத்தோன்னா இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்து பீச் ஸ்டிச் இது வரைக்கும் இதை வந்து அந்த எண்டு வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம போட போகிறோம் ஸோ ஒரு ஒரு எயிட் ஆர் நைன் ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி நம்ம பார்த்து போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளார டிசைன் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு கீழே இருக்க கேப்பில் வந்து சுகர் பீட் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து கிளாஸ் சுகர் பீன்னு சொன்னாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அந்த பீட் கலர்லேயே தான் நம்ம வந்து த்ரெட் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் மெஷின் த்ரெட் நார்மல் மெஷினில் யூஸ் பண்ணுவோம் அந்த த்ரெட்டு தான் நிடல் வந்து டூலிப் நிடலில் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து அந்த கேர்வாக வர்றதுனால ஒரு ஒரு பீடாக கொடுத்து அந்த பக்கம் என் நாட் போட்டுரும் ஸோ நெக்ஸ்ட்டு லைன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி அங்கே எவ்வளோ வருதோ அந்த பீடு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து க்ரீன் கலர் சுகர் பீடு எடுத்துருக்கோம் ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பீட் போல் அதில் கோர்த்துட்டு கீழே வந்து நம்ம ஒரு தடவை பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் அகெயின் த்ரெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு பீடு வந்து கோர்க்கணும் கோர்த்து அதே மாதிரி போட்டுட்டு லாஸ்டில் முடியும்போது அங்கே என்னோட் போட்டு முடிச்சுக்கணும் ஸோ இதே மாதிரியே எல்லா லீஃபும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் அந்த லீஃப்கெல்லாமே வந்து ஜரி த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் வந்து போடுறோம் ஸோ ஜரி த்ரெட் பேண்டா அப்படின்னா நம்ம ரெட் கலர் நம்ம அந்த போட்டிருந்தோம் இல்லையா சில்க் த்ரெட் அதை வச்சே கூட நம்ம அவுட்லைன் போடலாம் அதுவும் அழகாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து நம்ம மேலே அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எம்போஸ்டாக இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம வந்து போட போகிறது இல்லை கீழே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தெரியும் உங்களுக்கு கீழேந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆப்போசிட் சைடில் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த த்ரெட்டுக்கும் பீடுக்கும் இடையில இருக்க கேப்லேயும் வந்து இந்த சரிய த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செயின் ஸ்ட்ரிச் கொடுத்து கவர் பண்ணிட்டோம்னா கேப் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம எந்நாட் வந்து நம்ம அந்த செயின் ஸ்ட்ரிட்சுக்குள்ளே நேர்ந்து நம்ம த்ரெட் எடுத்து நாட் கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து தனித்தனியாக தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து லீஃபுக்கும் அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம் லீஃப்க்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்து நெடில் திருப்பி எடுக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செயினுக்குள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுத்து நாட் வந்து போடணும் ஸோ அப்போலாம் தனித்தனியாக தெரியாது ஸோ ஃபுல்லாக ஒரே ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொடி டிசைன் மாதிரி கொடி இல்லையா அந்த கொடிக்கு எல்லாமே வந்து நம்ம டூ சைஸில் இருக்க டல் கோல்டு பீட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ பீட் வந்து ஒரு ஒரு பீடாக தான் நம்ம வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்கணும் மற்ற கொடிக்கெல்லாம் நம்ம அப்படியே போட்டுடலாம் ஸோ இந்த ஒரு பீட் ஸ்டிச்சும் அப்புறம் வந்து ஒரு அந்த பட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து அந்தோட எண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நம்ம அந்த பக்கம் நமக்கு கேப் கொடுத்தா நல்லா இருக்காது ஸோ அதனால் அதோடய எண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து ஃபைனலாக முடிக்கணும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு மெரூன் கலர் சாரீ அதாவது இந்த ஃப்ளாரல் கலரில் தான் வந்து சாரி இருந்தது அதுக்காக தான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் அண்டு இதுக்கு வந்து க்ரீன் கலர் சாரீ கூடையுமே மேட்ச் ஆகும் போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இந்த பட்ஸ்டு பட்டோட ஸ்டிச்சஸ் அது எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த பேர்ல் பீட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நம்ம த்ரீ சைஸ் பேர் பீடும் அப்புறம் வந்து அந்த சுகர் பீடில் இருக்க பேர் பீடும் சேர்த்து கொடுத்துட்டு அந்த பக்கம் நாட் போட்டு முடிச்சிருக்கோம் அங்கங்கே லைட்டாக ஒரு பேர் டச் இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஃபைனலாக அங்கங்கே ஒரு பேர்ல் பீட் கொடுத்து அதை முடிச்சுருக்கோம் அந்த பட்டுக்கு கீழிங் வந்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ரெட் கலர் சுகர் பீட் போட்டிருந்தோம்ல அதில் வந்து வி ஷேப்பில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதோடய எண்டு வந்து ஃபினிஷ்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஸ்லீவ் டிசைனுக்கும் வந்து இதே கொடி தான் இந்த கொடியே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வர்ற மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நெக்லைனில் எந்த ஒர்க்கும் கிடையாது ஸோ அந்த மெரூன் கலர்லேயே வந்து பைப்பிங் ஒர்க் மட்டும் நெக்லைன்லையும் அந்த ஸ்லீவோட எண்ட்லேயும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு ஃப்ளார் கூட நம்ம மேக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு பெட்டலுமே இந்த மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த டிசைன் ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்திருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செரோனிஸ் டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டிசைன் பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க And thank you for watching. Bye.